Hello friends, welcome to our channel Cochin Kitchen Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேரளா ஸ்டைல் அவியல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா நீட்டாக பெருசு பெருசாக கட் பண்ணிங்க, ஒரு குக்கரில் எடுத்துங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்க, தேவையான உப்பும் சேர்த்துங்க. குக்கரு ஒரு விசில் தான் வரணும், அதிகமாக வேக வேண்டிய தேவையில்லை. காய்கறி அத்தனையும் முழுசாக தான் இருக்கணும். ஒரு பிளேட்டில் தேங்காய் துருவினது, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதனாலையும் அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் எடுத்துங்க. கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது வேக வச்ச காய் அத்தனையும் இதில் சேர்த்துருங்க. இது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை அத்தனையும் சேர்த்து அரைச்சி வச்ச கலவை, இதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. லோ ஃப்ளேமில் தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. இப்போது கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இந்த அவியலுக்கு நல்ல சுவையை கொடுக்கறது இந்த புளி தாங்க. தண்ணியெல்லாம் வத்தட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அவியல் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிஷ்ஷு, உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் கொடுங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.